வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள், இது வந்து 9வது வகுப்பு அறிவியல் புக்கில் இருக்குது. இந்த பாட்டுடைய மதிப்பீடு வினைகளை பார்க்கலாம். பார்க்கலாமா? பாருங்க, மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்காண்பவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? பாருங்க, நாவிடி சுரப்பி லாக்ரிமால், கீழ்த்தாடை சுரப்பி மேலெண்ணெய் சுரப்பி. பாருங்க, லாக்ரிமால். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க. மனிதனின் இறப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஸ் ஆகும் கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள், கொழுப்பு, சுக்ரோஸ். பாருங்க, புரதங்கள். மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது டேஸ் ஆகும். குரல் வலை மூடி, குரல் வலை முனை, கடின அன்னம், மிருதுவான அன்னம். பாருங்கள், குரல் வலை மூடி. இதுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். பித்த நீர் டேஸ் சரிக்க உதவுகிறது. புரதங்கள், சர்க்கரை, கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள். கொழுப்புகள். சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு டேஸ் ஆகும் குடல் உறிஞ்சிகள், கல்லீரல், நெப்ரான், சிறுநீரக குழாய். பாருங்கள், நெப்ரான். இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். கீழ்காண்பவற்றில் எது வியர்வின் உட்கூறு இல்லை? யூரியா, புரதம், நீர், உப்பு. பாருங்க, புரதம். ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கலத்துவதற்காக பொதுவான பாதை டேஸ் ஆகும் சிறுநீர் குழாய், சிறுநீர் புறவழி, விந்து குழாய், விரைப்பை. பாருங்க, சிறுநீர் புறவழி. இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. அது பாருங்க, கீழ்காண்பவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? அண்டம், கருப்பை, விந்தகம், அண்டக்குழாய். பாருங்கள், விந்தகம். இது நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்து கோடிட்ட இடங்கள் இருப்பது சிறுகுடலோடு இறப்பு இணையும் பகுதி டேஸ் ஆகும் உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையாலான உணர்வு உறுப்பு டேஸ் ஆகும். கல்லீரலால் சுரக்கப்படும் பித்தநீர் தற்காலிகமாக டேஸில் சேமித்து வைக்கப்படுகிறது. உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி டேஸ் ஆகும். மனித உடலானது டேஸ் வெப்பநிலையில் இயல்பாக செயல்படுகிறது. பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் டேஸ் ஆகும். பாருங்கள், இந்த கோடிட்டத்துக்கு நான் விடையை வந்து உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன். பார்க்கலாம். பாருங்கள், இதான் அந்த 6 விடை உங்களுக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அந்த கோடிட்டத்தில் எழுதி வச்சுருங்க. பாருங்கள், சரியாக தவறாக தவறை நிறுத்தத்துக்கு இறப்பில் காணப்படும் நைட்ரிக் அமிலம் உணவில் உள்ள நுண்ணுயிர்களை கொல்லுகிறது. பாருங்கள், இது நமக்கு தவறு. நைட்ரிக் அமிலம் கிடையாது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். செரிமானத்தின் போது புரதங்கள் அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுகின்றன. சரி, கிளாமருலார் வடிநீரில் அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கார்மோன்கள், உப்புக்கள், குளுக்கோஸ் மற்றும் தேவையான பொருட்கள் காணப்படுகின்றன. சரி, பொறுத்துக்கு பாருங்கள். தோல் வியர்வை, நுரையீரல்கள், கார்பன் டை ஆக்சைடு, பெருங்குடல், செரிக்காத உணவு, சிறுநீரங்கள், சிறுநீர். பாருங்கள், கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக: கழிவு நீக்கம் மற்றும் சுரத்தல், உறிஞ்சுதல் மற்றும் தன்மயமாதல், உட்கொள்ளுதல் மற்றும் வெளியேற்றுதல், இரட்டை பல்வரிசை மற்றும் கலப்பு பல்வரிசை, வெட்டு பற்கள் மற்றும் கோரை பற்கள். பார்க்கலாமா? இதை நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன். பார்க்கலாம். பாருங்கள், கழிவு நீக்கம் உயிர் வாழும் செல்களில் வளர்ச்சியை மாற்ற விளைபொருட்களின் கழிவுகளை உடலிலிருந்து நீக்கப்படும். சுரத்தல், உடலில் உள்ள சில செல்கள் சுரப்பிகள் உறுப்புகள். அடுத்து உறிஞ்சுதல், செரிமானத்திற்கு பின்னர் ஊட்டச்சத்துக்கள் குடல் உறிஞ்சிகளால் இரத்தம் மற்றும் நிணநீரில் கலத்தல், தன்மை மாதல், உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருட்கள் டிஸ்கிலோடு கலத்தல். அடுத்து உட்கொள்ளுதல், நமது உடலின் உணவானது உட்புகுதியிலிருந்து செரிமானத்து செயல்பாடுகள் துவங்குதல், வெளியேற்றுதல், செரிக்காத மற்றும் தன்மயமாகாத உணவுப் பொருள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுதல். அடுத்து பாருங்க, இரட்டை பல்வரிசை மனிதர்களின் வாழ்நாளில் பற்கள் 2 தொகுப்பாக உருவாகின்றன. கலப்பு பல்வரிசை 32 நிரந்தர பற்கள் அமைப்பு மற்றும் பணிகளின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து உங்கள் புக்கில் 239வது பக்கம் வாங்க. ஊனா பாருங்க, வெட்டு பற்கள், கோரை பற்கள். இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்க. அடுத்து சுருக்கமாக விடையில், செரிக்கப்பட்ட உணவை உட்கரைக்கு எவ்வாறு சிறுகுடலிருந்து அமைக்கப்பட்டுள்ளது? உங்கள் புக்கில் 241வது பக்கத்தில் வாங்க. சிறுகுடலின் அடிப்பகுதியாக இருக்கும் இப்பகுதி பெருங்குடலில் திறக்கிறது. இலியம் சிறுகுடலின் அதிக நீளமான பகுதியாகும். இவைகளில் மிகச்சிறிய விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர் நீளமுடைய குடல் உறிஞ்சிகள் என அழைக்கப்படும். இவற்றில்தான் உணவார்ந்து உட்கிக்கப்படுகிறது. சிறுகுடலில் ஏறக்குறைய 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் காணப்படுகின்றன. இதன் உட்பகுதியில் மெல்லிய இரத்த குழாய்களும் நிணநீர் கொண்ட குடற்பால் குழல்களும் காணப்படுகின்றன. இதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. நமக்கு ஏன் வியர்க்கிறது? உங்கள் புக்கில் 244வது பக்கம் வாங்க. மனித உடலானது 37 டிகிரி C வெப்பநிலையில் சாதாரணமாக இயங்குகிறது. வெப்பமானது அதிகரித்தால் வியர்வை சுரப்பிகள் வியர்வையை சுரக்க ஆரம்பிக்கின்றன. அப்போ தான் நமக்கு என்ன செய்யும், வியர்த்துக்கொட்டும். சரியா? மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பணிகளை குறிப்பிடுக. உங்கள் புக்கில் 245வது பக்கத்து வாங்க. இதில் வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 பாயிண்ட் மட்டும் என்ன செஞ்சு பார்த்தோம், எழுதுனா போதும். சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு நடைபெறுகிறது?
பாருங்கள், சிறுநீர்ப்பை ஒரு பை போன்ற அமைப்புடையது. இப்பை வயிற்று பகுதியில் இடுப்பு குழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது தற்காலிகமாக சிறுநீரை சேகரித்து வைக்கின்ற சிறுநீர் புறவழியானது ஒரு தசையாலான சிறுநீரை வெளியேற்றும் குழலாகும். சிறுநீர் புறவழியினை சிறுநீரக சூழல் அமைப்பானது சிறுநீர் கழித்தல் நேரத்தில் திறக்கவும் மூடவும் செய்கிறது. சரியா? முதிர்ச்சியடைந்த மனிதனில் காணப்படும் பற்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பணிகளை குறிப்பிடுக. உங்கள் புக்கில் 239 பக்கத்துக்கு வாங்க. இதில் பற்களின் வகை இருக்குது, எண்ணிக்கை, பணிகள். இதை நீங்கள் நினச்சிங்க அப்படியும் எழுதிருங்க. அடுத்து விரிவாக விடைகளுக்கும் மனிதன் உணவு பாதையை பறி. பிறகு உங்கள் புக்கில் 242 பக்கத்துக்கு வாங்க. உணவு இது வேண்டாம், நமக்கு வாயிலிருந்து வாங்க. வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய், கழிவு. நீங்கள் இதன் பண்ணணும். இந்த தலைப்பில் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் நினச்சிங்க, கொஞ்சம் பாயிண்டில் சேர்த்து எழுதுங்க. இது பெரிய கேள்வி அப்படிங்கிறதுனால. சிறுநீரத்தின் அமைப்பினையும் சிறுநீர் உருவாதலில் படிநிலைகளையும் விளக்குங்க. உங்கள் புக்கில் 245 பக்கத்துக்கு வாங்க. ஒவ்வொரு இதிலேருந்து குறிங்க. இதிலேருந்து இது வரைக்கும் வந்து இதில் வெளியேற்றப்படுகிறது. இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிட்டு பின்னாடி பாருங்கள். இந்த படத்தை நினச்சிங்க அப்படியே வரைஞ்சிருங்க. சரியா? அது பாருங்கள், கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். கீழ்கான ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு கூற்று அதன் கீழே அதற்கான காரணம் கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வாக்கியங்களில் ஒன்றே சரியாக பதிலாக குறிக்கும். பாருங்கள், கூற்று சிந்தங்களின் வழியே யூரியா வெளியேற்றப்படுகிறது. காரணம், யூரியா ஒரு நச்சுத்தன்மை உடைய பொருள். இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக யூரியா குவிந்தால் இறப்புக்கு வழிவகுக்கும். பாருங்கள், இதான் இருக்குது சரி. கூற்று அதற்கான காரணம் சரி. காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். சரியா? அடுத்து 2, கூற்று இரு பாலினங்களில் பாலின சுரப்பிகள் இரட்டை வேலை செய்கின்றன. காரணம், பாலின சுரப்பிகள் முதன்மை பாலியல் உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. பாருங்கள், இதுக்கு விட வந்து என்னதுன்னா, கூற்றுமைக்கான காரணம் சரி, ஆனால் காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சரியா? அடுத்து பாருங்க, உயர் சிந்தனை வினாக்கள். இறப்பி நீரில் பெப்சின் குறைப்பட்டால் இறப்பையில் எச்சையிலிருந்து பாதிக்கப்படும். அப்படின்னா ஸ்டார்ச்சிலிருந்து சர்க்கரையாக மாறும் செரிமான மாற்றம், புரதங்கள் பெப்டைடுகளாக உடைதல், நியூக்ளிக் அமிலங்களின் செரிமானம், கொழுப்புகள் கிளிசரலாகவும் கொழுப்பு அமிலங்களாகவும் உடையது. பாருங்கள், புரதங்கள் பெப்டைடுகளாக, இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சரு. மால்பீஜியன் கப்சூலுக்குள் செல்லும் மற்றும் மால்பீஜியன் கப்சூலை விட்டு வெளியேறும் இரத்த நாளங்கள் பெயர்களை குறிப்பிடுங்க. இது உங்களுக்கு அதிலே இருக்குது. மால்பீஜியன் கப்சூலுக்குள் உள்செல்லும், பாருங்கள் நீங்கள் எப்படி எழுதுங்க, மால்பீஜியன் கேப்சூலுக்குள் உள்செல்லும் தமனி, மால்பீஜியன் கேப்சூலை விட்டு வெளியேறும் தமனி, வெளிச்சல் நுண்தமணி. சரியா? இது வந்து உச்சல் நுண்தமணி, வெளிச்சல் நுண்தமணி அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும். மருத்துவ நோயில் சிறுநீர் பகுப்பானது முக்கிய பங்கு. அதாவது எப்போ போனாலும் டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நோயாளியின் பொதுவான உடல் ஆரோக்கியம் பற்றி வருடாந்திர ஆய்வு அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன் உடல் நலம் பற்றி அறிதல் அல்லது கருத்தறிதல் பற்றி அறிதல் போன்றவற்றுக்கு உதவுகிறது. சிறுநீரக செயல்பாடு, சிறுநீர் பாதை அல்லது சிறுநீர் தொற்று பற்றி அறிய உதவுகிறது. அடுத்து, உடல் ஏற்படும் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகளான நீரிழிவு நோய் மற்றும் மஞ்சள் காமாலை பற்றி அறிய முடிகிறது. ஒரு நோயாளி நோய் நிலை பற்றியும் சிகிச்சையின் விளைவு எவ்வாறு உள்ளது என்பது அறிய விளைவு. அதாவது பாருங்கள், மஞ்சள் காமாலை இருக்கான்னு பார்க்கணும்னா டெஸ்ட் பண்ணணும். நீரிழிவு, அதாவது சுகர், அதான் டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுக்கு சிறுநீர் கேட்பாங்க, அதான் முக்கியத்துவம். சரியா? பாருங்கள், ஒழுங்கு மருத்துவர் ஏன் அதிக நீர் குடிக்க அறிவுறுத்துகிறார்? அதான் டாக்டர் வந்து தண்ணியை நிறையா குடிக்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, வெப்பம் அதிகரிக்கும் போது உடல் செயல் பாதிக்கப்படாமல் இருக்க, மூளை செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க, மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க, சிறுநீரகர்கள் ஏற்படாமல் இருக்க, இதுக்கு தான் நம்ம நினைச்சணும் அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும். சரியா? நமது உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் உள்ளங்காலிலும் ஏன் வீர சுரப்பிகள் உள்ளன என்று உன்னால் யூகிக்க முடிகிறதா? இங்கே வந்து ஆம் எழுதுங்க. வியத்தல் மூலம் உடல் வெப்பநிலை சீராக பராமரிக்கப்படுகிறது. வியத்தல் நிகழ்ச்சி பதிவு நரம்பு மண்டலத்தில் கட்டுப்படுத்தப்படுகிறது. உள்ளங்க மற்றும் பாதங்களில் வெப்பதால் உடலின் வெப்பநிலை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. பதட்டம் பயம் போன்ற நேரங்களில் இவற்றின் சுரப்பு அதிகரிப்பால் வியத்தல் தூண்டப்பட்டு உள்ளங்கால்களிலும் உள்ளங்கைகளிலும் அதிகம் வியர்க்கிறது. சரியா? அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் பாகங்களை சரியான விருப்பத் தேர்விலிருந்து எடுத்து போகிறதுக்காக இதில் உங்களுக்கு 4 விட கொடுத்துருக்காங்க. 1, கருப்பை நாளம், கருக்குழல், அண்டகம், கருப்பை நாளம். பாருங்கள், இதுதான் நமக்கு சரியானது. பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. 1, 2 வந்து இது இதில் எழுதுங்க. 3 வந்து இதில் எழுதுங்க.
நான்கு ஐந்து. சரியா, இதை நீங்கள் எழுதி முடிங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.